சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது. ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த டிக்கெட்டுகளை வாங்கி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திலிருந்து தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் சேனாதிபதி இணைந்திருக்கிறாருடன் பேசலாம். சேனாதிபதி, ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா டிக்கெட் வாங்க இருக்காங்க, எத்தனை எவ்வளவு விலைகளில் டிக்கெட் விற்கப்படுது, இது தொடர்பான கள விவரங்கள் என்ன சேனாதிபதி? தேவப்பிரியன், வரும் 26ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையான போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள இந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை இன்று 8:30 மணியிலிருந்து தொடங்குகிறது. இதற்காக நேற்று இரவிலிருந்து ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து காத்து கொண்டிருக்கின்றனர். சற்று முன்பு வரை இந்த வரிசையில் நிற்பதற்கு கூட இடம் கிடைக்காமல் ரசிகர்கள் அங்கங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை போலீசார் சற்று முன்புதான் கலைத்தார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அடுத்த கட்டமாக அதிக அளவிலான ரசிகர்களை கொண்டது மும்பை இந்தியன்ஸ் அணி. எனவே இரண்டு பக்கமும் அவர்களை ஆதரிப்பதற்காக போட்டி என்று ஆதரிப்பதற்காக டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக வரிசையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அதே போல பிளே ஆஃபை பொறுத்தவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது இடத்தை உறுதி செய்திருக்கிறது. மூன்றாவது இடத்தில் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான நிலை. அதனுடைய இடத்தை தட்டி பறிப்பதற்காக அடுத்தடுத்த இடத்தில் மற்ற அணிகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் சென்னையில் நடந்த அனைத்து விளையாட்டுகளிலுமே சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த முறையும் தனது அந்த பெயரை சென்னை அணி தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற கேள்வியும் நம்மிடம் இருக்கிறது. நம்மிடம் IPL ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் பேசலாம். அதாவது சென்னையில் நடந்த எல்லா மேட்ச்லையுமே சென்னை அணி தான் வெற்றி பெற்றிருக்கு, இந்த முறையும் அந்த இடத்த தக்க வச்சுக்குமா? கண்டிப்பாக, ஏன்னா சென்னை பிச் எப்பயுமே சென்னைக்கு சாதகமாக தான் இருக்கும். தோனி வந்து அதுக்கான கரெக்டாக அவர் அந்த பிச்சு ஸ்டடி பண்ணியிருக்காரு. தோனிக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக சென்னை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பிளே ஆஃபில் போகிறதுக்கான அதுக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்குது. இது எப்படி அது கையாளும், சமாளிக்குமா, இல்லை சென்னை அணி தன்னுடைய பெயரையை மீண்டும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு மற்ற டீமில் மும்பை கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சென்னையை வந்த பிறகு சென்னை கிட்ட கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் மேட்சே கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு ரன்ஸில் போச்சு மாவுல ஃபஸ்ட் ஹாஃபில். இந்த வாட்டி அந்த சான்ஸ் கிடையாது. ஏன்னா தோனி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்பர் 1 இருக்கார். அந்த ஃபீல்டிங் செட்டில்மெண்ட்ஸ் அந்தா சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் கொஞ்சம் 160 அபோ ஸ்கோராக இருந்தாலும் கண்டிப்பாக சிஎஸ்கே கண்டிப்பாக வின் ஆகும். கண்டிப்பாக தேவப்பிரியன், சென்னையில் நடந்த அனைத்து விளையாட்டுகளுமே சென்னை தான் வெற்றி பெற்றிருக்கு, அந்த பேரையும் இந்த முறையே சென்னை அணி தக்க வைத்துக் கொள்ளுமா? அதே போல் பிளே ஆஃபில் நுழைவதற்கான மும்பை இந்தியன்ஸ் அணி தனது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்புகளுடன் கூடிய அந்த விளையாட்டிற்கான டிக்கெட்டுகள் இன்று விற்பனை தொடங்குகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விற்பனை தொடங்கவிருக்கிறது. இந்த டிக்கெட்டுகள் 1300 ரூபாய் மற்றும் 2500 ரூபாய் விலையுள்ள டிக்கெட்டுகள் கிடைக்கின்றன. நாம் இப்போது 1300 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக நேற்று இரவிலிருந்து காத்திருக்கும் ரசிகர் கூட்டத்தின் முன்பால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த டிக்கெட் விற்பனை தொடங்கவிருக்கிறது. தேவப்பிரியன், அங்கே இருக்க ரசிகர்களிடம் பேசலாம். நாம் சென்னை நடந்த எல்லா மேட்ச்லையும் வந்து சென்னை தான் வெற்றி பெற்றிருக்காங்க, இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க நினைக்கிறீங்களா? நான் மும்பை ஃபேன் தல. மும்பை ஃபேன். மும்பை வந்து பிளே ஆஃப்ல 3வது இடத்துல இருக்கு. பிளே ஆஃப்ல நிச்சயமா உள்ள போயிருமா? அடுத்தடுத்த வாய்ப்பே இல்ல, மும்பை ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. கடைசி வரைக்கும் சிஎஸ்கே கிட்ட தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் உங்களோட முடிவு, அதுதான் உங்களோட முடிவே. சென்னை அணிக்கும் பிளே ஆஃப்ல அதோட இடத்துல இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து சென்னை அணியும் சென்னையில் நடந்த எல்லா மேட்ச்லயும் சென்னை தான் வெற்றி பெற்றிருக்கு, அந்த இடத்து அந்த பேரை இந்த வாட்டி தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தக்க வச்சுக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்காகவே அவங்க தக்க வச்சுப்பாங்க. ஏன்னா காலில இருந்து நைட்ல இருந்து வெயிட் பண்றோம், போலீஸ்காரங்க ஆச்சு குத்துறாங்க, பரவாயில்ல வெயிட் பண்ணி காலில் ஆண்டி குத்துற இவ்வளவு பசங்க நிக்கிறோம், கண்டிப்பா சென்னை வெயிட் வின் பண்ணோம், தக்க வச்சுக்கோங்க. தேவப்பிரியன், இந்த ரசிகர்கள் நேற்று இரவிலிருந்து டிக்கெட்டுகளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த டிக்கெட் விற்பனையானது தொடங்கவிருக்கிறது. தேவப்பிரியன், 26ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியிருக்கிறது. தொடர்பான கள விவரங்களை கொடுத்தீங்க சேனாதிபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.